ஒரு அஜித் வச்சு நீங்கள் ரெட் படம் பண்ணியிருந்தீங்க, ஸோ அந்த ஆஃபர் உங்களுக்கு எப்படி கிடச்சிது சார்? உன்னை தேடிங்கிற படத்தை ஃபுல் ஸ்கிரிப்ட் நான் சுந்தர் சி சார் வீட்லேயே உட்காந்து ஒரு 7 டேஸ் நான் தான் பண்ணேன். அந்த படத்தில் வந்து அஜித் சார் வந்து அதில் ஹீரோவாக நடித்தார். ஸோ அந்த படத்தில் ஒரு 60 நாள் 70 நாள் நானும் அஜித் சாரும் ஒன்றாவே காரக்குடி நியூசிலாண்டு அதிலெல்லாம் சாங் எடுக்க போக சீன் எடுக்க போக எல்லாம் சீன் சொல்லும்போது பேசும்போது வைக்கும்போது அவர் கூட நல்லா பழகினேன். பட் அந்த கதை அவருக்கு வந்து ஒரு இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற ஒரு டவுன் மைண்டில் இருந்தார். நான் சொன்னேன் இந்த படம் ஓடுனா நான் உங்களை சினிமாவில் திருப்பி வந்து சந்திப்பேன், ஓடலைன்னா சினிமா ஒரு பெரிய கடலுங்கிறாங்க, நான் ஏதோ ஒரு மூலையில் இருப்பேன், நான் உங்களை சந்திக்க மாட்டேன் அப்படின்னேன். ஸோ ஒரு நாள் என்கிட்ட சொன்னார் இந்த படம் ஓடிச்சுன்னா நம்ம படம் பண்ணலாம்னாரு. ஸோ அந்த படம் ஓடும்போது ஓடிடுச்சு. ஸோ காமராஜர் மெமோரியல் ஹாலில் 100 டேஸ் ஃபங்க்ஷன் வந்துச்சு. அப்போ என் காதில் சொன்னார் நாளைக்கு நிக்காட்ஸ் போங்க ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அந்த படம் தான் ரெண்டு. ஸோ ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் அஜித் அப்படின்னா என்ன ஒரு குவாலிட்டி சொல்வீங்க? பெஸ்ட் குவாலிட்டி அவருக்கு